பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா ஓவாரோ வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ ஹாமில்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை காய்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா ஓவாரோ வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ ஹாமில்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 10 minutes drive. ஸோ அந்த ஃபால்ஸ் கிட்ட தான் நின்று பேசிகிட்ருக்கேன். கார் பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 100 meters வாக் தான், ரொம்ப தூரம் கிடையாது. ஒரு 5 to 7 minutes நீங்கள் வந்து இந்த வாக் வந்துடலாம். கார் பார்க்கிங் நிறையா கிடையாது. ஸோ அங்கே இருக்க பார்க்கில் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இந்த வ்ளாகில் வந்து பார்ப்பீங்க. சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வ்ளாக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஓஹாரா ஃபால்ஸ் ட்ராக் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போகிற வாக்வே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா லஸ் ஸ்க்ரீன் தான், சுற்றியும் மரங்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வீல் சேர் ஆக்சஸ் பண்ணுறவங்கனால போக முடியாது. கொஞ்சம் நல்லா பள்ளமாகவே இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம ஒரு வழியாக ஃபால்ஸை வந்து அடைஞ்சிட்டோம். ஃபால்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கோம். இது வீக் டேஸில் வந்ததுனால அவ்வளோ க்ரௌடடாகவும் இல்லை, அதுவும் நல்லா சம்மரில் வந்ததுனால ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபால்ஸில் குளிச்சே ஆகணும் அப்படிங்கிற இதில் தான் நான் இங்கே வந்தேன். இந்த இயர் 2023 சம்மர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஃபுல்லாகவே சம்மர் மாதிரியே இல்லை, கொஞ்சம் வின்டர் மாதிரி குளிராக தான் இருந்துச்சு. அடிக்கடி மழை பெஞ்சிட்டு அப்படியே தான் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சன்னி டே, அதனால் வெதர் வந்து ஓகே தான். ஸோ குளிக்கிறதுக்கு கொஞ்சம் குளிர் இல்லாமல் தான் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் வேறு. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சரி நம்ம கண்டிப்பாக குளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டேன். உள்ளே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் பாறைகளாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் நடந்து உள்ளே போகணும். என்னோடய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீச்சல் தெரியாதவங்க இறங்க வேணாம் இந்த இடத்துல. கண்டிப்பாக 10 feet மேலே ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுமே கண்டிப்பாக என்னையெல்லாம் மூட அளவுக்கு ஆழமாக தான் இருந்துச்சு. ஸோ நீச்சல் எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு ஓகே, பட் ரொம்ப சேஃப்டி வந்து ரொம்பவும் முக்கியம். எனக்கு இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதுவும் வெயில் அடித்ததுக்கு இதமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் செமையாக என்ஜாய் பண்ணேன் குளித்தது. நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னதாக இன்ஃபார்ம் பண்ணனில் பாறைகள்லாம் முன்னாடி இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாறைகளை தான் சொன்னேன், இதில் கொஞ்சம் சேஃபாக நீங்கள் பார்த்து தான் உள்ளே இறங்கணும். நம்ம அவ்வளோதாங்க, நல்லா வெயிலுக்கு இதமாக ஒரு குளியில் போட்டுட்டு நம்ம ஹாமில்டன் பக்கம் நடைய கட்டுவோன்னு கிளம்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஏரியா பக்கத்தில் ஏதாவது ஃபால்ஸ் இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஹாமில்டனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு வாங்க, மஸ்ட் விசிட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சம்மரில் எங்கெங்கே போய் விசிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க, ஏன்னா வின்டரில் இதே ஃபால்ஸுக்கு நான் வந்தால் கண்டிப்பாக என்னால் குளிக்க முடியாது. சப்ஸ்கிரைப் நியூஸி தமிழன். நன்றி, வணக்கம்.